போன வாரம் கூட ஒரு வாரம் சேட்டு கால தான் தங்கினாங்க. செட்டு கிடக்காரனுக்கு இட்டுமை விட்டதே நான் தான். அதற்கல்ல என் அந்தரங்கத்தில் சாருமதி ஒரு ஒட்டியான வேண்டும் என்று ஒட்டியானம் அதற்கு செட்டு கிடக்கிற அடையாளம் வேண்டும் என்று நிர்வகித்தான். அதற்கு சாருமதி எட்டுமே அவன் வீட்டில் விட்டேன் அடையாளம். ஒரு குன்றை பார்த்து என்ன நாகரிகமே தெரியல அந்த பொறும்போக்கு. பேப்பர் பாய் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போடுறா. ஆமா அந்த கமெண்டா. பேப்பர் பாய் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லாஜ் மணி டாக் தட்டுங்க. சீ. போடா. Thank you.
இந்த பொண்ண பாத்துக்கிறீங்களா? வணக்கம் பெரியவரே. ஆமா பெரியவர தான் தூக்கி மாறியா? ஒரு 10 கிலோ கீது பெரியவர். ஆ பெரியவர் அத தூக்கி என்ன பண்ண சொல்றேன்? ஆ ஏனா பண்ணா எனக்கு வேணா நல்ல கறி ஒரு 4 கிலோ வாங்கிட்டு அப்படியே பத்தி பத்தி அஞ்சு போட்டு பொரியல் பண்ணி சாப்பிட. வேணா வேணா பிரமாதமா இருக்கும். வேணாங்க சாப்பிட்டு பாரு, ஒரு நாளைக்கு புட்ட மாட்டேங்க. எனக்கு வேணாங்க சாப்பிட்டு கத்துறா பாருங்க. ஆமா சாப்பிட்டு சாப்பிட்டு பழக்கெல்லாம் கூட இருந்தா அனுபவம். ஐயோ என்னய்யா சூப்பரா சொன்னாவா அனுபவம். ஐயோ 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 இவ்வளோ அடக்கு நான் எங்கேயுமே பார்க்கலாம். என்னன்ற ஒருத்தர்கிட்ட பேசுறப்ப அவன் மூஞ்சி மட்டும் தான் பார்த்து பேசுறான். கண்ணு கொடுத்துக்கிறான் எதுக்கு கொடுத்து? அழகா ரசிக்கத்தான். நீ ரசிக்கிறதுக்கு நான் இப்படி வரலையே. ஆடியன்ஸ் ரசிப்பாங்கன்னு அப்ப கிளந்து மட்டும் நல்லா மினிக்கு பவுடர் வச்சுக்கணும், இவ்வளவு நகை போட்டுக்கின்னு நல்ல ட்ரெஸ் பண்ணி ஹீல் சூட் போட்டுக்கின்னு ஓடுறீங்களே என்னத்துக்கு? அங்கே யாராவது பாப்பாங்கதான் அதை தான் நான் பாத்துங்கிறேன். நீ பாக்குறதுக்காக எனக்கு 28, உனக்கு 29. 29 எப்படி? நீயா எல்லாத்தையும் சொல்லலாம். நானே தான். சரி பரவாயில்ல, ஆனா உன் அடக்கு யாருக்கு வராது? ஏன் என்னோட அடக்கு அடக்கு யாருக்கும் கிடையாதுமா? யாரும் உன் அடக்கு யாருக்கும் கிடையாது. திரும்பி காட்டு உன் அடக்கத்தை பாருங்கம்மா பாருங்க. எந்த மேஸ்திரி செவரு வச்சான்னு தெரியல. செங்கல் இல்ல பழகுது, அப்படியே விட்டுக்கிறான் செவத்தை. வெறும் பேசு மாட்ட மாட்டோம் போட்டு வச்சுக்கான். இதை போட்டு ஏறி வேலைக்கு பொண்ணு வச்சுக்கா, ஒரு ஆம்பளை ஊர் உள்ள இருக்க மாட்டான். எல்லாம் ஏறி வேலையில தான் இருப்பேன் அதை பாக்குறதுக்குன்னு. எவ்வளோ இதை பாக்குறதுக்கு ஏறி வேலைக்கு? ஆமா ஆமா இது தெரிஞ்சிருந்தா எங்க ஊருக்கு ஏரி வேலைக்கே போயிருப்போம். பார்த்தாங்க வேற தண்ணி இல்லைங்க. ஏரியில தண்ணி இல்லையா? வேற அளவு விடு, தண்ணி இல்லைன்னா என்னத்த பிடி போயி சரி விடு. ஆடர் பாடுற அம்மா திறமை வெளிக்காட்டு. காட்டினா ஒரு விழா நடக்குது. நடக்குதா? நீ காட்டினா என்ன ஒரு நான் தருவேன். ஏங்க நான் நாட்டிட்ட காட்டினாலுக்கு எனக்கு என்ன கொடுப்பீ? நீ என்ன கேட்டாலும் நான் தரேன். முதல்ல ஆடு ஜிம்மாவா? கண்டிப்பா உனக்குன்னு தனியே ஒரு ஐட்டத்தை வச்சுங்கிறேன் நான். பிரமாதமாக இருந்து விட்டது. அந்த பத்மணி மிஞ்சி விட்டான், சாவித்திரி சாவடித்து விட்டான். உனக்கென்றே இருக்கிறது ஒரு பரிசு இந்த. இதை பிக்கி கூட என்னால் முடியவில்லை. நான் என்ன செய்வேன்? இந்த பாப்பா இந்த இதை நீயே பிரித்து வாயில் வைத்துக்கொள். இதை எப்படி சாப்பிட வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. நீ ஒரு முறை காட்டு. உனக்கென்றே வாங்கினேன் மாமா. எனக்கு வாங்கினேன். உனக்கு என்ன வாங்கினேன்? குச்சி சின்னதாக இருக்கிறது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள். ஏங்க அது எப்படி சாப்பிடுவது? ரொம்ப சின்னதா இருக்கு. அதுதான் சொன்னேன் நான். ஆனா அது பரவாயில்ல, ஒரு ஐஸ்கிரீம் மட்டும் ஒண்ணு வாங்கி கூட. வேண்டாம் தொண்டை கட்டிக்கா, இதை மட்டும் நீ சப்பிக்கினே போ. இது குச்சி முட்டை. ஆமா சப்பிக்கினாப்பா. என்னங்க மாலை போடுறீங்க? மாலையா கல்யாணமா மேடம் போடி. பா உள்ள ஒருத்தங்க அவன் போய் கவனி போ. ஆயிட்டு போறான் அந்த பையன். போயிட்டு வருவாங்க. போடியா போடியா. பேப்பர் பாய் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போடுறாங்க.